ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சுகீசிலன் ஒரு சமையல். அனைவருக்கும் இனிய ரமலான் நல்வாழ்த்துக்கள். ஸோ யூஸ்வலி ரமலானுக்கு வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து பிரியாணி வரும். திஸ் இயர் குவாரண்டைன்றனால நாங்களும் அங்கே போல அவங்களும் எங்களை பார்க்க முடியல. ஸோ அதனால் என் ஹஸ்பண்டே இன்றைக்கு வீட்டில் ரமலான் ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி செஞ்சார். அந்த வீடியோ தான் இது. ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு. ஜீரக சம்பா ரைஸில் சவுத் இண்டியன் ஸ்டைலில் செஞ்சுருக்காங்க. வாங்க பார்க்கலாம். தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, மட்டன் ஒரு அரை கிலோ டு முக்கால் கிலோ எடுத்து நான் நேற்றே வந்துட்டு நல்லா மஞ்சத்தூள், கரம் மசாலா, உப்பு, மிளகாப்பொடி, கொத்தமல்லி தூள் எல்லாம் போட்டு மேரினேட் பண்ணி வச்சிட்டேன். மேரினேட் பண்ணால் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ எவ்வளோ மட்டன் எடுக்கிறோமோ அதே அளவுக்கு வந்து ரைஸு நான் ஜீரக சம்பா எடுத்திருக்கேன். ஸோ இதையும் தண்ணியில் போட்டு நல்லா அலசி ஊற வச்சுடுங்க. இஞ்சி பூண்டு விழுது நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கல்பாசி கொஞ்சம், பிரியாணி இலை ரெண்டு, பச்சை மிளகா ஒரு 6-7 உங்கள் காரத்துக்கு ஏற்றப்பில், புதினா இலை ஒரு கையளவு. எனக்கு ஃப்ரோசன் தான் கிடச்சிது, அதனால் அதை வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும், அதனால் ஒரு 15 சின்ன வெங்காயம், கிராம்பு, பட்டை, ஏலக்காய், ஜாதிபத்ரி, ஸ்டார் அன்சி ரெண்டு, ஒரு எலுமிச்சை பழம், பிளாக் பெப்பர், அப்புறம் தயிர். ஒரு மிக்சியில் நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜாதிபத்ரி, ஸ்டார் அனசி, பிரிஞ்சி இலை, கல்பாசி இதெல்லாம் போட்டு நல்லா மையை அரைச்சிக்கலாம். நம்ம நல்லா மையை அதை அரைச்சாச்சு. ரொம்பவே நல்லா மணம் கொடுக்கும் இந்த பிரியாணிக்கு. நான் இன்றைக்கி குக்கரில் தான் பண்ணுறேன், அதனால் வந்துட்டு ஒரு குக்கர் வந்து அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் பண்ணி அதில் நல்ல எண்ணெய் ஊற்றிட்டேன். ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாய் அதை போட்டு நல்லா வதக்கிட்டோம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சுருந்தோம், அதையும் போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததாக ஒரு நாள் முன்னாடியே மேரினேட் பண்ணி வச்சுருந்த மட்டன் பீசஸ் அதை எடுத்து போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க. இது வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து வதங்கட்டும் நல்லா. இது கூட எடுத்து வச்சுருக்க நம்ம தயிரையும் சேர்த்து இன்னொரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். தயிர் ஆட் பண்ணுறனால மட்டன் ரொம்ப சாஃப்டாகவே வரும். மட்டன் முழுகிற அளவுக்கு அதில் தண்ணி ஊற்றி உப்பு பார்த்து குக்கரில் வச்சு விசில் போடலாம். ஒரு 5-6 விசில் வரைக்கும் விடணும். இங்கே இருக்க மட்டன் வந்து கொஞ்சம் கடினமாக இருக்கும், அதனால் நான் 6 விசில் விடுறேன். இந்தியாவில் இருக்க மட்டன்னா நீங்கள் ஒரு 4 விசில் வரைக்கும் விட்டால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா 5 விசில் வந்துடுச்சு. ஸோ அது வந்துட்டு ரெஸ்ட் ஆகிற வரைக்கும் நம்ம கொஞ்ச நேரம் ரெஸ்டிங் டைம் கொடுப்போம். இப்போ விசில் அடங்கிடுச்சு. ஸோ நம்ம இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக, ரொம்ப டேஸ்டியாக, பார்க்கவே கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. பார்த்தாவே தெரியும் மட்டன் வந்து ஆல்மோஸ்ட் நல்லா வெந்துடுச்சு. இன்னும் நம்ம அரிசியும் போட்டு இன்னும் 2 விசில் விட போகிறோம். ஸோ அதனால் இது 3/4 வந்திருந்தாவே போதும். இப்போ பிரியாணி மசாலாக்குன்னு அரைச்சி வச்சுருந்தோம், அந்த மிக்சரை வந்துட்டு இதில் ஆட் பண்ணி இன்னொரு 2-3 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. நம்ம எடுத்து வச்சுருந்த புதினாவை சின்ன சின்னதாக வெட்டி அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரக சம்பா அரிசி நம்ம ஊற வச்சுருந்தோம், அதை வந்து இந்த மட்டன் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ மட்டன் எடுக்கிறோமோ அதுக்கு ஈக்குவலாக வந்துட்டு சீரக சம்பா அரிசி எடுக்கணும். ஸோ அதனோட தண்ணி ரேஷன் பார்த்திங்கன்னா 1 கப் சீரக சம்பா அரிசிக்கு 2 கப் தண்ணி ஊற்றி வைக்கணும். இதில் ஆல்ரெடி தண்ணி இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அளந்து ஊற்றிக்கோங்க. கப்
காரம் உப்பு அதெல்லாம் பார்க்கறதுக்கான சரியான லாஸ்ட் டைம் இதுதான். இதுக்கு மேலே நீங்கள் எதுவுமே ஆட் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு இப்போ காரம் உப்பு பத்தலைன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஒன்று ரெண்டு பச்சை மிளகாயோ இல்லை உப்போ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பிரியாணி தேவையான எல்லா பொருட்களுமே நம்ம இதில் போட்டாச்சு. ஸோ இப்போ வந்து குக்கரை மூடி ரெண்டு விசில் விட்டு எடுத்துருவோம். அவ்வளோதான் நம்ம பிரியாணி வந்து ரெடி ஆகிடும். ரெண்டு விசில் வந்துடுச்சு. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நான் ரெண்டு விசில் விட்டுருக்கேன். இப்போ வந்து குக்கரை திறந்து பார்த்துடுவோம். குக்கர் ஓப்பன் பண்ணும் போதே அவ்வளோ வந்து வாசமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக பிரியாணி மசாலா அரைச்சி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். கடையிலேருந்து வாங்கவே இல்லை. எல்லா இன்க்ரீடியண்ட்டும் நம்மளே போட்டு அரைச்சதுனால ரொம்பவே மணமாக ரொம்ப வந்து அப்படி ஒரிஜினல் பிரியாணியோட ஃப்ளேவர்ஸ் அப்படி இருந்துச்சு. ஸோ பார்த்திங்கன்னா மட்டனும் வந்துட்டு நல்லா வெந்திருக்கு. ஸோ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க லெமனை வந்து ரெண்டாக ஸ்லைஸ் பண்ணி அந்த ஃபுல் லெமனோட ஜூஸை வந்துட்டு நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லெமன் ஜூஸ் ஆட் பண்ண பிறகு லைட்டாக அதை வந்து கிளறி விட்டுக்கோங்க. ரொம்பவே கிண்ட வேண்டாம், லைட்டாக ஒரு ரெண்டு மூணு தடவை கிளறினிங்கன்னா போதும். பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழகாக அந்த ஜீரக சம்பா ரைஸ் உதிரி உதிரியாக வெந்திருக்குன்ட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரமதான்காக ரொம்பவே ஸ்பெஷலான மட்டன் பிரியாணி இன்னைக்கு செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்தாச்சு. ஸோ நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் என் சேனல் சுக்கி சில்லுன்னு ஒரு சமையலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தீங்கன்னா நடுவில் தெரிகிற லோகோ பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.